எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் இட்ஸ் தேவி ரெசிபீஸ். இன்றைக்கி ரெசிபி பாம்பே சட்னி. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு, பூரி சப்பாத்திக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் மேலே சிம்மில் வச்சுட்டு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. பொரிச்சு வரும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிக்கும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 ஆனியன் கட் பண்ண பீசஸ் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சின்ன பீசஸாக கட் பண்ண ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் 1 தக்காளி கட் பண்ண பீசஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கணும். ஆயில் லைட்டாக ஃப்ரை ஆகணும். இதெல்லாம் சிம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுத்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாத்தூள் நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு இதுக்கு பாம்பே சட்னிக்கு ஸ்பெஷலாக பவுடர் பண்ணுவாங்க. நம்ம சாம்பார் பவுடரே யூஸ் பண்ணிக்கிறோம். சாம்பார் பவுடர் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி 1 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும், டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சமாக நல்லா வதக்கிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். கட்டி பிடிக்காமல் கலந்துக்கணும். இந்த ரெசிபிக்கு கடலை மாவு மெயின் இன்க்ரீடியண்ட்டு.
கொஞ்ச நேரம் முடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்துக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கடலை மாவு கலந்து வச்சிருக்கிற அந்த லிக்விடை இதில் ஊற்றி கலந்துக்கணும். கரண்டியால் கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா உருண்டை பிடிச்சிடும். உருண்டை வராமல் பார்த்துக்கணும். உருண்டை இல்லாமல் அப்படி கலக்கிட்டு அந்த அள்ளி அந்த குழம்பில் ஊற்றிக்கணும். அந்த கடலை மாவு அந்த லிக்விடை ஊற்றுனால கிரேவியாக கெட்டியாக ஆகிடும். ரொம்ப கெட்டியானால் நல்லா இருக்காது இந்த சட்னி. கொஞ்சம் கிரேவியாட்டம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிக்கணும். நல்லா கொதிச்சு வருது, நல்லாயிருக்கும். பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக சாப்பிட்ற நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் சட்னியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். திக்காக ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திக்கானதும் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் இல்லைன்னா கத்தூரி மேத்தி கூட சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். திக்காயிடுச்சு. இந்த பதத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாம்பே சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.